அம்மாடி அப்பா. மேடம் இது ஓத்து விடுதுங்க, நல்லா தான் இருக்கு, இப்படியே போகலாம். ரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா இப்படி பெய்யுது, ரெயின் எக்ஸ்பெக்டே பண்ணாமல் வந்தால் அடி தூத்துது, என்ன சொல்கிறது. ஆனால் ஒரு விஷயங்க, நீங்கள் எங்கே நின்று பார்த்து ஃபோட்டோ எடுத்தாலும் சரி கொஞ்சம் சேஃபாக இருங்க, ஏன்னா இங்கே அட்டைப்பூச்சிலாம் அதிகம், நானே கடி வாங்கிட்டேன், நல்ல வேலை சின்ன அட்டைப்பூச்சி. எப்பயும் வந்து நைஃபு லைட்ரு கையில் வச்சுருப்பேன், இப்போ இந்த தடவை கொண்டு உள்ள கரெக்டாக அந்த மாதிரி, ஏன்னா இது ஃபாரஸ்ட்னு தெரியாதனால வந்து எதுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு வந்து நான் வச்சுருப்பேன். வால்பாறை மேக்ஸிமம் நீங்கள் ஒன் டேலேயே பார்த்தலாம், இல்லை உங்களுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணுன்னா அதனால தான். பட் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா ஹாண்டட் பில்டிங் மாதிரி இருக்குது, அருமையாக எல்லாமே இது பண்ணலாம். அதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பில்டிங் வந்து நம்ம வரும்போது பார்த்துருப்போம், அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் சர்ச் மாதிரியே இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து சந்திரமுகி பங்களாவோட மோசமாக இருக்கும். கீர் ஸ்லிப் ஆகுதுங்க, நம்ம அந்த ஸ்லிப்பர் வச்சு, புது ஸ்லிப்பர் வேறையா, சுத்தமாக என் காலுக்கு செட் ஆகலை, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வார் ஸ்லிப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மலாக வந்து ஃப்ரீக் மாடல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ திரும்பி அது வார் ஸ்லிப்பர்ஸ் மாறவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பழகிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் போனோம் வாட்டர் ஃபால்ஸில், தண்ணி செம டேஸ்ட்டுங்க, சான்ஸே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்கூலு, பேய் பங்களா கூட மோசமாக இருக்குது, பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வைக்க மாட்டாங்களா, என்ன தான் பண்ணுறாங்களோ. ஐயா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காவது பெயிண்ட் அடிக்கலாம்ல, பல வருடங்களாக பெயிண்ட் அடிக்காத மாதிரி இருக்குது, என்னத்த சொல்கிறது. அண்ணா வெள்ளைமலை டெனல் எங்க இந்த பக்கம்ண்ணா, இல்லைங்களா அங்கேருந்து 3 கிலோமீட்டருங்களாண்ணா, சரி ஆ ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஐயா இங்கிட்டு தானாமா ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி இங்கிட்டு போகிறோம், ஏன்னா நம்ம அந்த ஒரு இதை மட்டும் பார்க்காம விட்டுட்டோம், அதனால் வந்து திரும்பி அதை பார்க்க போகிறோம். ஓ நம்ம இந்த ரோட்லேயே திரும்பி இருக்கணுங்க, நம்ம அங்கே வந்து அப்படியே நம்ம சார் வந்துட்டோம், இந்த போர்டை கவனிக்கவே இல்லை. அண்ணா இந்த வெள்ளமலை டெனல் எங்கேண்ணா, நேராக வாங்கண்ணா, சரி தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா இந்த வெள்ளமலை டெனல் இதுக்கு பின்னாடிங்களா, ஓகேண்ணா, பைக்குள்ளே போவங்களா, புரியல சார், பைக்கு நிறுத்திக்கலாமாங்கண்ணா, ஓகேண்ணா. அப்படி என்ன இருக்கிறதுன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். நம்ம இதுக்கு முன்னாடி இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்த இடத்துல இருந்துங்க, இங்கே வரைக்கும் வந்து
டனல் போட்டிருக்காங்க அடியில் மலைக்கு அடியிலேயே. எனக்குன்னா ஷாக்கு என்னடா அது அப்படின்னு. இப்போ டனல் போடுறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் அப்போயே வந்து மலைக்கு நடுவில் தோண்டி பூரா பாறையால் இருக்கும். என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாதி இது வந்து கூகுள் மேப்பில் வந்து கொடுக்கலைங்க, கூகுள் மேப்லேயும் கொடுக்கல, இவங்களும் வந்து லொக்கேஷன்லாம் போட்டு வைக்கல. ஸோ மேபி அதெல்லாம் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா. திறந்து வேற விட்டுருக்காங்க, உள்ள ஏதோ லோடு ஈடு இருக்குன்னு தான் புடுங்கிருச்சுண்ணா. ஐயா லாரிக்கார ஐயா இருங்க ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன். உண்மையாலுமே வந்து மற்ற ஹில் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வால்பாறை ஓகே நல்லா இருக்கு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு, சூப்பர் அந்த மாதிரி தான். அது மற்ற ஹில் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு கீழே ஏறும்போது டோலில் காசு வாங்க மாட்டாங்க, பட் இங்கே வந்து மொத்தமாக எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்தி பைக்கோட சேர்த்தி 100 தான் ஆச்சு. பட் அது மட்டும் இல்லாமல் இது நல்லா இருக்கு ரொம்ப. நான் மட்டும் சொல்லக்கூடாது, பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வால்பாறை ஆல்ரெடி விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்குன்னே வியூ பாயிண்ட் நல்லா சிக்குதுங்க, கச்சக் கச்சக் குருவியா. நான் கூட குரங்கோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீ நேரம் நம்ம பழனி போவோமா எங்கே போவோம்? இல்லைங்க நம்ம போய் ஆலியாரில் ஒரு சின்ன வேலை, அதனால் ஆலியார் போயிட்டு ஆலியார் டேமையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மீன் கண்காட்சியில் வந்து மீன் வாங்கணும். மீன் எது இருந்துச்சுன்னா ஸோ ஒரு 4 மீன் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதான். மீன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்கு. நம்ம ஒன்றும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் ஒன்று போக போகிறோம். ட்ரெயின் ட்ராவலில் ஊசி பக்கம் ட்ரெயினில் ஒன்று போக போகிறோம். ஸோ வந்து அந்த வ்ளாகையும் உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்பெல்ஸ் இன்னும் சோலையூர் டேம் தாங்க போகல இந்த தடவை. அடுத்த தடவை ஃப்ரீயாக வரும்போது அங்கேயே போயிட்டு வந்தோம். ஏன் போனேன்னா டைம் ஆச்சுங்க, நாளைக்கு செமஸ்டர் இருக்குது. இப்போ போய் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஏதோ புக்கை திறந்து வச்சாதே, இப்போ எப்படி நைட்டு படிக்க போகிறதா, காலையில் இப்போ போய் நான் படுத்தாதே அடித்து போட்ட மாதிரி கிடப்போம் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டு. அதான் காலையிலையாவது ஏதாவது எந்திரிச்சு படிக்க முடியும். காரு வருது காரு வருது. சே பஸ்ஸெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவன் பாருங்க முன்னாடியே அந்த பஸ்ஸை பார்த்து நிறுத்தி அந்த சைடு ஆப்போசிட்ல எனக்கு போய் நிறுத்தி இந்த பஸ்ஸுக்கு வழி விட்டு. சே அவன பத்தே பெண்டு எல்லாமே சின்ன சின்ன பெண்டு தான் பார்த்தீங்களா. இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படியே அது கீழே இன்னொன்று அதுக்கு அதே நேர் கீழே இன்னொன்று. அவ்வளோதான் மலையை விட்டு இறங்கிட்டோம். இங்கே வரணும்னா நிற்கிது அந்த ஆடு என்ன பண்ணுது. வேற எவ்வளோ நட்டமாக இருந்தாலும் ஏறிடுது.
அவனு பின்னாடி ஹெட் போட்டு போட்டு பாட்டு போட்டாங்க. ஆனா செம்ம டயர்டு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சுத்தணும், அதே சமயம் ஹெல்மெட்டு எங்கேயுமே கழட்ட முடியலைங்க, ஏன்னா மழை பெஞ்சிச்சா. நான் வந்து கழுத்து வலி, ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டினா இந்த ஹெல்மெட் கழுத்து வலிக்காது, அதுக்குன்னு நீ நடந்தெல்லாம் போலாமாப்பா, அப்படிதாங்க இருந்துச்சு. சரியான வலி. வீட்டிலேயே மெயின்டைன் பண்ணோன்னா மழை பிடிக்கிறக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாங்க. அங்கிட்டலாம் மழை இல்லை, கிளியராக இருக்க மாதிரி தான் இருக்கு ஸ்கை. இங்கிட்டு தான் கொஞ்சம் தூரலாக இருக்கு. ஏடா அட்வென்ச்சரு மலையில போறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன், மழையில மழை பெஞ்சா பரவாயில்ல, அதை அங்கேயும் பேஞ்சிச்சு. ரிட்டர்ன் போறப்ப மழை பெஞ்சா, வீட்டுக்கு போறப்ப அவ்வளவுதான். எங்க வீட்டுல நீ பிரிச்சிருவாங்க, நம்ம என்ன வேணாலும் முடிவு எடுக்கலாம், அங்க முடிவு எடுக்கிறது அவங்க தான். இவ்வளவு மலையிலயும் அந்த நாய் நடுவில் நின்றுதாப்பா சொரியுது. எனக்கு தெரிஞ்சளவு ஃபாரின்ல எவனுமே சொல்ல மாட்டான் போல நாய் குறுக்கொண்டா கீழே விழுந்துட்டேன்னு. இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. கொடுமை. இன்னைக்கு ஃபுல்லாமே நம்மளை வந்து மழை பழிவாகும்னு நினைக்கிறப்பதுனால மெதுவாக லைட்டாக தூருது, கொஞ்சம் கொஞ்சம் சாரலாக அப்படியே தூருது. இந்த ஹைவேல அவ்வளோ காத்து இல்லைங்க, ஆனால் அங்கே நம்ம பொள்ளாச்சி இதுலேருந்து ஹைவே ஏறணும் தெரியுங்களா, அங்கே சரியான இந்த ஹைவேல செய்ய அவ்வளோலாம் காற்று இல்லை, நேராக தான் அடிக்குது. அந்த ஹைவே நம்ம ஏறும்போது தான் காற்று அப்படியே பிரிக்குது. ஐயோ ரொம்ப கஷ்டம், அப்படியே தள்ளுதப்போ ஒரு சைடா. எங்க தூரத்தில் ஒரு விண்டு மில் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா அது ரக்கம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது. அந் அது அப்படியே காற்றுல சுற்றுற மாதிரி இருக்குங்க, ஐ மீன் அந்த ரக்க காற்றுல பறந்துக்கிட்டே சுற்றுற மாதிரி இருக்குங்க. கீழே அந்த ஒரு ஹைட்டான ஸ்டிக் மாதிரி போகல, அந்த மூணு விங்ஸை பிடிக்க அது வந்து தெரியல. கேமராவில் தெரியுதான்னு தெரியல, கேமராவில் தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது. ராஜா நம்மளும் ஒரு காலத்துல எப்படி தானே ஓட்டிட்டு இருந்தோம், காலை தூக்கி வைக்க கைய தூக்கி வைக்க, ஏகன் பேர நீ பிடிக்க, உன் பேர நான் பிடிக்க, நைட் கண்ட்ரோல்ல மூக்க உடச்சிட்டு வர, ஏடு வண்டி வாங்குறேன். முன்னாடி நீ விழுந்ததை கூட மறக்கலாம்டா, பார்த்தத மறக்க முடியுமா? ஸ்லோ மோஷன்ல சொல்லு, ரெக்கார்ட் ஆகுதாடா? ம், ஆகுது. இதுதாங்க புது வண்டி, நல்லா இருக்குதா? ஐயா வெயிட்டா இருக்கு ஐயா, இது போட்டுட்டு ஓட்டிட்டு போ. ஸ்டாண்ட் எடுத்துக்கோ. ஓஹோ போவோமா? வாங்க போவோம். நம்ம ஃபேமிலியில் புது ஒரு மெம்பர், இன்னும் பேர் வைக்கல. ஃபஸ்ட் டைம் 220 ஓட்டுறேங்க, இதுக்கு முன்னாடி 180 எஃப் ஓட்டியிருக்கேன், 220 ஓடினதில்ல. ஏய் கேட்டு திறக்க போகிறாங்களா இல்லை இப்போ தான் பூட்டுறாங்களான்னு தெரியலையே. சிக்னல் விழுகல. இல்லை இல்லை திறக்க போகிறாங்க, திறக்க போகிறாங்க. அருந்தாமா இல்லை குறும்புட்டே இல்லை, ஆனால் உண்மையே. எப்படிங்க ராசி வந்தனே தாக்குதா? ஒன்றும் இல்லைவா? நம்ம
வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்க பாத்தீங்களா குதிரை நடுவுல கோவேரி கழுத நடு ரோட்ல மேயுது. ஏங்க இந்த வண்டியில் நான் நோட் பண்ணுங்க, இப்போ பாருங்க நான் இண்டிகேட்டர் போட்டு தானே இப்போ வரைக்கணும் போட்டேன். ஓகேயா, இண்டிகேட்டர் இப்போ எரியுது எனக்கு தெரியாது. இதை நான் இப்போ தான் வந்து 220 இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஷோ பண்ணிட்டேன் எப்பயும் போல வளைச்சாச்சு. வளைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுவோம். வட்டி இப்போ பாருங்க அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வாட், நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். யாரும் என் ஸ்கூட்டி எடுத்து உள்ள எழுதிருக்காங்கப்பா, யாருன்னு தெரியல. நான் இல்லாதப்ப எதுக்கு எப்படி என் ஸ்கூட்டி எடுக்கலாம்? அநியாயம்ல போய் என்னன்னு கேப்போம். மர வேற வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த விளாக்ல உங்களை சந்திப்பது உங்களது ஏக்கியரைதல். ஹாய்.